ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே டயபெட்டிஸ் உள்ளவங்க மைக்ரோவால் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா மைக்ரோ ஆல்புமின்ங்கிறது இஸ் அ மார்க்கர் ஆஃப் மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன். மைக்ரோவாஸ்குலர்னா சின்ன இரத்த குழாய்கள் உள்ள காம்ப்ளிகேஷன். டயபெட்டிக் ரெட்டினோபதி கண்ணில் வந்து ரெட்டினாவில் பாதிப்பு வர்றது, விழித்துறை விழித்துறையில் உள்ள இரத்த குழாய்களில் பாதிப்பு வர்றது, கிட்னி கிட்னியில் உள்ள அந்த குளாமருலஸ் அந்த அந்த ஃபில்டரிங் மெக்கானிசம் ஆல்டர் ஆகிறது, இதெல்லாம் மைன்யூட்டாக உள்ள சின்ன இரத்த குழாய்கள் பாதிப்புனால் வர்றது. கண், கிட்னி, அடுத்தால காலில் உள்ள நரம்புகள், இந்த மூணும் மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன். மேஜராக மேக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன் வந்து ஸ்ட்ரோக்கு அல்லது ஹார்ட் அட்டாக், இது பெரிய இரத்த குழாய்கள் பாதிப்புனால் வர்றது. இப்போ நீங்கள் ஒரு மார்க்கர் நீங்கள் ஒரு மைக்ரால் டெஸ்ட் ஒன்று பண்ணிங்கன்னா அது பாசிட்டிவ் அப்படின்னா நீங்கள் வந்து உடனே கண்ணை டெஸ்ட் பண்ணணும், அதுலேயும் பாதிப்பு இருக்கலாம், ரெட்டினோபதி இருக்கலாம். அதனால் அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நமக்கு ஒரு டைம் கொடுக்குது. ஏன்னா ஒரு யூரின்ல அல்புமின் ப்ளஸ் அப்படின்னு வந்தேன்னா 300 மைக்ரோகிராமை தாண்டி போயிட்டுன்னு அர்த்தம். அந்த யூரினரி எக்ஸ்கிரீஷன் வந்து 30 to 300 இருந்தால் தட்ஸ் கால் மைக்ரோ அல்புமினூரியா. 30 to 300 மைக்ரோகிராம் மைக்ரோ மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் அந்த மாதிரி எக்ஸ்கிரீஷன் ஆகுதுன்னா குறைஞ்ச அளவில் அப்படின்னா தான் மைக்ரால். அதாவது அல்புமின் வர்றதுக்கு அது யூரினில் வரும் அல்புமின் டெபாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த அல்புமின் பாஸ் ப்ளஸ்ன்னு ஒரு ப்ளஸ் போட்டாங்கன்னா 300 மேலே போயிட்டுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ட்ரெயினை விட்டுட்டு கோயில்பட்டியில் போய் பிடிக்க முடியுமா? அது தேவையில்லை. இங்கேயே போய் கொஞ்சம் முன்னாலேயே வண்டியில் ஏறி உட்காந்துக்கலாம். அதே மாதிரி தான் மைக்ரால் பாசிட்டிவ்னு வந்துட்டுன்னா அப்போ நம்ம பிபியை வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஏசி இன்ஹிபிட்டர் அல்லது ஏஆர்பின்னு அது குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குது, அதை செலக்ட் பண்ணி அது இன்ட்ரா குளாமருலால் ப்ரெஷரை ஆக்ட் பண்ணக்கூடியது. அந்த கிட்னிக்கு உள்ள ஒரு ப்ரெஷர் இருக்குது, அதுலேயும் ஆக்ட் பண்ணக்கூடிய மருந்தாக போடணும். நார்மலாக உள்ள அந்த அந்த செட்டிங்ஸை விட 130 கீழ் 80 இருக்கணும். அதை விட இன்னொரு 5 குறைச்சி வச்சுக்கலாம், 120 70 அந்த மாதிரி செட்டிங் வச்சோன்னா கிட்னி டேமேஜ் ஆகிறது இன்னும் தள்ளி போகும். அதனால் அந்த பிபியை கரெக்ட் பண்ணிக்கலாம், டயபெட்டிக் கண்ட்ரோலை இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆக்கிக்கலாம். அப்படிங்கும்போது ஒரு கிட்னியில் அந்த அல்புமின் ப்ளஸ் வந்து 2+ வந்து திரும்ப டயாலிசிஸ் போய் அந்த மாதிரி என் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ் போய் இன்றைக்கு இறந்த நண்பர் வடிவேலுக்கு கூட அவருடைய டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் தான் காரணம். கிட்னி போய் அவர் திரும்ப டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ண கிட்னியுமே ஃபங்க்ஷன் பண்ணாமல் போயிடுச்சு. ஒரு 4-5 வருஷம் கழிச்சு 10 வருஷம்ட்டாக இருக்கும், அது 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அந்த கிட்னியுமே டேமேஜ் ஆகி போச்சு. கிட்னி நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோமோ அல்லது ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணுறோமோ அதெல்லாம் ஒரு கரெக்ஷன் பண்ண பிறகும் நீங்கள் வந்து இன்னும் இன்டென்ஸ் கேரில் இருக்கணும். ரொம்ப இன்னும் சுகர் கண்ட்ரோல் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், இன்னும் பிபி கண்ட்ரோல் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் திரும்ப நம்ம பைபாஸ் பண்ணதில் அர்த்தம் இருக்குது, அதை வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்குது. அதுக்குரிய வாய்ப்பு கொடுக்குறது தான் மைக்ரால். இப்போ ஒரு சுகர் பேஷண்ட்டு சிலர் வந்து டயக்னோஸ் பண்ணும்போதே எத்தனை வருஷம் தெரியாமல் இருந்தேன்னு தெரியாது, தெரியாமல் இருந்தேன்னு தெரியாது, எவ்வளோ நாள் தெரியாமலே இவர் சுகர் வச்சுக்கிட்டு அலைஞ்சாருன்னு யாருக்கும் தெரியாது. தெரியும்னு ரேண்டமாக பார்ப்போம், 350 இருக்கும் சுகர். இவருக்கு என்றைக்கு வந்ததுங்கிறத நீ கண்டுபிடிக்கனா ரிட்ராஸ்பெக்டிவாக பின்னால் போனீங்கன்னா எப்படியும் 3 வருஷம் 4 வருஷம் முன்னால் கூட வந்திருக்கலாம், தெரியாமலே இருந்திருக்கலாம். அப்போது அந்த டைப் 2 பேஷண்ட்ஸுக்கு வந்து அட் தி டைம் ஆஃப் டயக்னோசிஸ், நீங்கள் டயக்னோஸ் பண்ணும்போதே 2-3 வருஷம் நீங்கள் தெரியாமல் இருந்து டயக்னோஸ் பண்ணியிருக்கலாம். அப்போது நீங்கள் எவ்வளோ நாளைக்கு முன்னால் சுகர் வந்துன்னு தெரில, எங்கனால அட் தி டைம் ஆஃப் டயக்னோசிஸ் ஒரு மைக்ரால் டெஸ்ட் பண்ணிவிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மைக்ரால் பார்க்குறதுனால ஒன்றும் கெடுதல் கிடையாது. மற்றவங்க டைப் 1 பேஷண்ட்டு குழந்தைகளுக்கு அவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் ஆஃப்டர் தி ஆன்செட் ஆஃப் டயபெட்டிஸ் அது டெஃபினட்டாக என்றைக்கு வந்ததுன்னு தெரியும், இன்றைக்கு தான் வந்தது, அன்றைக்கு தான் இன்சுலின் போடுறோம். அது அக்யூட் ஆன்செட்டு, அது மறைஞ்செல்லாம் ஒழிஞ்செல்லாம் இருக்க முடியாது, டைப் 1 டிசீஸு. அதனால் அது வந்து 5 வருஷம் கழித்த பிறகு நீங்கள் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும், வருஷத்துக்கு ஒருக்கா டெஸ்ட் பண்ணிக்கணும். இவங்களுக்கு வந்து அத்தி டைம் ஆஃப் டயக்னோசிஸ் திரும்ப வருஷத்துக்கு ஒருக்கா மைக்ரால் டெஸ்ட் பண்ணிக்கணும். மைக்ரால் டெஸ்ட் பண்ணும்போது மற்ற ப்ரோட்டீன் யூரியாவுக்கான காரணங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணணும், இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், ஆனால் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் மைக்ரால் பாசிட்டிவாக இருக்கும், அதனால் அதை சரி பண்ணிக்கணும். ஹைப்பர் டென்ஷன் அன்கண்ட்ரோல்டாக இருந்தாலும் அந்த மைக்ரால் பாசிட்டிவாக இருக்கும், சிவியர் அனிமியாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருக்கும். அந்த கண்டிஷன்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு ரிப்பீட்டடாக 2 ரீடிங் மைக்ரால் பாசிட்டிவ் அப்படின்னா நீங்கள் ஹைப்பர் டென்ஷனையும் டயபெட்டிஸையும் நல்ல கண்ட்ரோலில் வச்சு அப்படி வண்டியை நகர்த்தி கொண்டு போகணும்.